ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த 2021 ரொம்ப நல்லபடியாக பிறந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கனடாவில் என்னென்ன சோஷியல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, பொதுவாக மக்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப அதிகமான பேர் மைக்ரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் பேசின வரைக்கும் எல்லாருமே இங்கே கனடாவில் குழந்தைகளுக்கு எஜுகேஷனும் சரி பெனிஃபிட்ஸும் சரி நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் கனடாக்கு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நான் பேசின முக்கால்வாசி பேர் சொன்னாங்க. ஸோ மக்கள் இங்கே வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சைல்டு எஜுகேஷன் ப்ளஸ் சைல்டு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அதனால இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கனடாவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் என்ன, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு கனடியன் கவர்மெண்ட் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கனடன் கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புரியும். யூஸ்வலாகவே கனடாவில் எஜுகேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கே லிட்ரேச்சர் சர்வேன்ற எடுத்தப்ப இங்கே கிட்டத்தட்ட 100% வந்து எல்லாருமே படித்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கட்டாயமாக சேர்க்கணுன்றது ரூல் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கனடியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் பால்வாடின்றது தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது டே கேர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அங்கேயே அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி வந்து விளையாட்டு முறைப்படி புகுத்தணுமோ அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் எல்லாம் அங்கே புகுத்திடுவாங்க. ஆக்சுவலாக இந்த டே கேர்ன்றது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இங்கே இருக்க ஒர்க்கிங் பீப்புளுக்கு தான் முக்கால்வாசி பேர் டே கேரில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் டே கேரில் சேர்க்க முடியும். நீங்கள் டே கேரில் அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு கனடியன் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுப்பாங்க. பொதுவாகவே இங்கே டே கேர்ன்றது பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். எப்படின்னா, இங்கே எல்லா ப்ராவின்ஸ்லையுமே குறைஞ்சபட்சம் $40 பர் டேலேருந்து அதிகபட்சம் $70 பர் டே வரைக்கும் இங்கே அதிகமாக டே கேருக்கு காசு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா நான் இருக்க ஆண்டாரியோ ப்ராவின்சஸில் டே கேர்ன்றது ரொம்ப அதிகம்தான். அதாவது இங்கே $60 பர் டேலேருந்து $70 பர் டே வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிட்டி பர் டேக்கு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ $60 மினிமம் வச்சா கூட உங்களுக்கு 20 days பர் மந்த்ன்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட $1,200 பிளஸ் டாக்ஸ் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட $1,400 பர் மந்த் வந்துடும். ஸோ $1,400 பர் மந்த்ன்றது கிட்டத்தட்ட உங்களோட, அதாவது இங்கே சம்பாதிக்கிறவங்களோட கால் மாச சம்பளமோ இல்லை அரை மாச சம்பளமோ கட்ட வேண்டியது இருக்கும் டே கேருக்கு மட்டும். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஹோம் இன்கம் டோட்டல் ஹோம் இன்கம்மை பொறுத்து அவங்களுக்கு சப்சிடி தருவாங்க. அதாவது உங்களுக்கு ஹோம் இன்கம் கிட்டத்தட்ட 40,000 கீழே இருந்தால் உங்களுக்கு 10% தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். இதே 40,000 மேலே இருந்தால் 60% ஆஃப் தி டோட்டல் டே கேர் எக்ஸ்பென்சஸ் கட்டுற மாதிரி வரும். அதாவது ஒரு $1,400 நீங்கள் 40,000 மேலே இருந்தால் 40% நீங்கள் கட்டணும். அதாவது 1,400 × 0.4 அந்த அளவுக்கு நீங்கள் கட்ட வேண்டியது வரும். சப்போஸ் இங்கே இருக்க சிட்டிஸில் சப்சிடி கொடுக்கலைன்னா அந்த $1,400 நீங்கள் டேக்ஸாக கழிச்சிக்கலாம். அதாவது உங்களுக்கு சைல்டு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இங்கே அந்த $1,400 உங்கள் டோட்டல் இன்கம்லேருந்து சைல்டு பெனிஃபிட்டில் நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். அந்த மாதிரி தான் இங்கே சைல்டுக்கு வந்து டே கேருக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டே கேர்லேயே கிட்டத்தட்ட, அதாவது 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் டே கேரில் சேர்த்து குழந்தைங்களை படிக்க வச்சாலே அவங்களுக்கு பேசிக்காக நிறைய நாலேஜஸ் இங்கே அங்கேயே கிடச்சிடும். நம்ம ஊர் பால்வாடி ஸ்கூல் மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்காது. நம்ம ஊரில் ஜென்ரலாக சில விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க, இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் என் பிள்ளைங்களை இது வரைக்கும் அனுப்புனது கிடையாது. பட் ஜென்ரலாக பேசிக் நாலேஜ் டே கேருக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் டே கேருக்கு போகாத பிள்ளைங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். முக்கியமாக இங்கிலீஷ் வந்து டே கேருக்கு போகிறவங்க ரொம்ப சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்குவாங்க. டே கேருக்கு போகாதவங்க அவங்க ஸ்கூலுக்கு போய் இங்கிலீஷ் மெதுவாக கற்றுக்கிட்டு தான் ஈஸியாக பேச ஆரம்பிப்பாங்க. பட் டே கேருக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஈஸியாக இருக்கும். இதுதான் டே கேருக்கும் டே கேர் போகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கனடா கவர்மெண்ட் வந்து டே கேர் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 60% வரைக்கும் சப்சிடி தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இங்கே கனடாவில் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, டே கேர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 4 வயசுக்கு அப்புறம் இங்கே ப்ரீகேஜி சேர்த்துடுவாங்க. இங்கே ப்ரீகேஜின்றது ஜூனியர் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேகே அப்படிம்பாங்க. இது 4 வயசு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சேர்க்க முடியும். இப்போ நம்ம ஊர்லேருந்து இப்போ ஒரு பாதியிலேயோ இல்லை, அதாவது நம்ம ஊர்லேருந்து வரவங்க வருஷத்தில் ஸ்கூல் இயர் ஆரம்பித்த பாதியில் வந்தால் கூட அவங்க இங்கே எந்த கிளாஸில் இருந்தாலும் சேர்த்து விடலாம். இப்போ நம்ம ஊர்லேருந்து வரவங்க குழந்தை அங்கே ஊரில் எஸ்கே படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அதாவது யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம இங்கே அகாடமிக் இயர்ன்றது செப்டம்பரில் தான் ஆரம்பிக்கும். சப்போஸ் அவங்க டிசம்பர்லேயோ இல்லை ஜனவரிலேயோ வந்தாங்கன்னா
இங்கே சேம் எஸ்கேல சேர்த்துக்கலாம், இங்கே நடுவில் வந்தாலும் சேர்க்க முடியாதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே 4 வயசில் ஜேகே ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மேலே மேலே போய் எஸ்கே முடிஞ்சாங்கன்னா அங்கே ப்ரீ எலிமெண்ட்ரின்ற ஸ்டேஜ் முடிஞ்சிடும். ஸோ ப்ரீ எலிமெண்ட்ரின்றது ஜேகே எஸ்கே ரெண்டுமே ப்ரீ எலிமெண்ட்ரி சிஸ்டம் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு எலிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் 1லேருந்து 5 வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும், இங்கே 1லேருந்து 8 வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கே 1லேருந்து 8 வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் நிறைய விஷயங்கள் கற்று தருவாங்க. பட் இங்கே என்ன விஷயம்னா, 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் ஒரு உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்கள படி படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 8th வரைக்கும் பாஸ்லாம் இங்கே கம்பல்சரி தான். ஸோ 8th வரைக்கும் பிள்ளைங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல்லையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வருஷம் வருஷம் அவங்களோட கிரேடை வந்து எவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள படிக்க சொல்லி கம்பல் பண்ணணும். ஸ்கூல்லலாம் 8th வரைக்குமே படிங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான கம்பலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊரில் ரொம்ப பேர் 8th வரைக்கும் படின்னு கம்பல் பண்ண ஸ்கூல் ட்ராப் அவுட்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஈவன் ஸ்கூல் ட்ராப் அவுட் 8th அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா எலிமெண்ட்ரியில் எப்பயுமே படிக்க சொல்லி கம்பல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எப்பயுமே இங்கே இருக்கவங்க ஈஸியாக 1 to 8th கிரேடு வரைக்கும் போயிடுவாங்க. ஏன்னா படிக்கணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட்டு போனால் பாஸ் பண்ணிடுவாங்க. 8th அப்புறம் தான் 9th 10th, அதாவது கிரேட் 9 கிரேட் 10 கிரேட் 11 கிரேட் 12 எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். அங்கேருந்து தான் படிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான அசஸ்மெண்ட்டு அசைன்மெண்ட்டு எக்கச்சக்கமான எக்ஸாம்லாம் வைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இங்கே இருக்க முக்கால்வாசி ஒயிட் பீப்புளெலாம் ட்ராப் அவுட் ஆவாங்க. ஸ்கூல் ட்ராப் அவுட்ன்றது அங்கே தான் ஆரம்பிக்குது. பட் இந்தியாவிலேருந்து வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ராப் அவுட்லாம் ஆக மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தான் சொன்னால் ஒரு 95 மேலே 95% மேலே யாரும் ட்ராப் அவுட்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வரவங்க படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு படிப்பை ரொம்ப கம்பல்சரியாக 8th அப்புறம் நிறைய டியூஷன்ஸ்லாம் இங்கே ப்ரைவேட் டியூஷன்ஸ்லாம் அனுப்பி நிறைய விஷயங்களை இங்கே காசு கொடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குவாங்க. ஸோ 8th கிரேடுக்கு அப்புறம் 9th 10th 11th 12th கிரேட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க சொல்லி கம்பல் பண்ணி நிறைய படிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் நடுவில் கேப் விட்டு கூட நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் சேரலாம். ஏன்னா இந்த ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது முக்காவாசி ஒயிட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட யூனிவர்சிட்டி ஃபீஸை அவங்களே கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு நடுவில் ஒரு பார்ட் டைம் வேலையோ இல்லை ஃபுல் டைம் வேலையோ ஒரு 2-3 வருஷம் பார்த்து யூனிவர்சிட்டிக்கு தேவையான காசெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யூனிவர்சிட்டியில் போய் சேருவாங்க. இங்கே யூனிவர்சிட்டியில் சேர்றதுன்றது அது வேறு டாபிக். நான் அது அந்த டாப்பிக்கை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இங்கே ஸ்கூல் சிஸ்டம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ப்ரீ எலிமெண்ட்ரியிலேருந்து செகண்டரி வரைக்கும் ஃப்ரீ தான் எஜுகேஷன். இங்கே எப்பயுமே கேனடாவில் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லாவும் இருக்கும், ப்ளஸ்ஸு இங்கே இருக்க எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஊர்லேருந்து நடுவில் எப்போ கூட்டிகிட்டு வந்தாலும் பிஆர் வாங்கிட்டோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரப்போ உங்கள் குழந்தை ஒரு 5வதோ இல்லை 4வதோ படிச்சுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, நடுவுலலாம் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஆருக்கு அஃப்கோர்ஸ் சேர்த்துருவாங்க நடுவில். பட் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கு இருக்க ஒரு டவுட் என்னென்னா, இப்போ அவங்க குழந்தைய கூட கூட்டிகிட்டு வந்தால் நடுவில் சேர்க்கலாமா, நடுவில் சேர்த்தா ஸ்டூடெண்ட்டாக வந்து வரவங்களுக்கு ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள்ட்ட சொன்னதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குழந்தைங்க நீங்கள் எப்போ வேணாலும் கனடா கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் எப்போ கனடா கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க ஏஜை பொறுத்து அவங்க எந்த கிரேடில் சேர்க்கணுமோ அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்ப உங்களுக்கு காசுலாம் கட்ட தேவையில்லை. நீங்கள் எப்பயுமே எஜுகேஷன் ஃப்ரீ தான் கனடாவில், செகண்டரி வரைக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ தான். ஸோ எப்போ வேணாலும் வரலாம், உங்கள் குழந்தை எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே வர குழந்தைங்க பாதியில் சேர்ற குழந்தைங்களுக்கு இங்கே இருக்க கரிக்குலமும் இங்கே இருக்க சிலம்பஸையும் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் இங்கே இருக்க ப்ராப்ளம். ப்ளஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். பட் போக போக அவங்க ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இங்கே இருக்க சூழ்நிலைக்கு ஒத்து வந்துடுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இங்கே எப்பயுமே எஜுகேஷன்றது ஃப்ரீ தான், அதாவது செகண்டரி வரைக்கும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப எஜுகேஷன்றது பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இங்கே கனடா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ரிஜிஸ்டர்ட் எஜுகேஷன் சேவிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. அதாவது ஆர்இஎஸ்பி ஷார்ட் டேர்மில் இங்கே அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆர்இஎஸ்பி எப்போ ஆரம்பிக்கலான்னா, உங்களுக்கு கனடாவில் நீங்கள் பிஆர் வாங்கிட்டு வந்த உடனேயோ இல்லை உங்கள் குழந்தை இங்கே பிறக்குதோ பிறந்த உடனேயோ நீங்கள் ஈவன் ஒரு நாள் கழித்து கூட இங்கே ஆர்இஎஸ்பி ஆரம்பிச்சுக்கலாம். ஆர்இஎஸ்பி ஆரம்பிக்கிறப்ப இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக பேங்க்கில் ஆரம்பிப்பாங்க இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மூலமாக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், நான் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை பற்றி இன்னொரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். பட் பொதுவாக ஆர்எஸ்பி நீங்கள் ஒரு மாதத்துக்கு
எவ்வளோ வேணாலும் கட்டலாம், மேக்ஸிமம் $250 வரைக்கும் கட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல, பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு மாதத்துக்கு $100 கட்டுறீங்கன்னா, ஆர்எஸ்பி அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னா, கனடியன் கவர்மெண்ட் 20% ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் $100 போட்டீங்கன்னா பர் மந்த்துக்கு கனடா கவர்மெண்ட் வந்து 20% $20 உங்கள் அக்கௌண்ட்ல செலுத்துவாங்க. இங்கே எல்லாமே இன்டர்லிங்க்டா, ஸோ நீங்கள் எவ்வளோ காசு அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு 20% கனடா வந்து கொடுக்கும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பர் இயருக்கு 20% இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட்டிங்கன்னா அது காம்பவுண்ட் காம்பவுண்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஏறி ஏறி குழந்தை ஒரு வயசுலேருந்து 18 வயசில் முடிச்சு ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட $50,000 இல்லை $60,000 அவங்க ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கும். ஏன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் கேனடியன் கவர்மெண்ட் 20% கான்ட்ரிபியூஷன், இது ஏற்கனவே ஆல்ரெடி 20% வட்டி மாதிரி வந்துருச்சு. அது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்கம் வந்தாலும் அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ரிஜிஸ்டர் எஜுகேஷன் சேவிங்ஸ் பிளான்ஸில் அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. கனடா கவர்மெண்ட்டும் காசு கொடுக்கும், ப்ளஸ் நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ இது ஸ்டூடெண்ட்டுக்கு கனடியன் கவர்மெண்ட் கொடுக்குற மிகப்பெரிய சலுகை. நம்ம ஊரில் இந்த மாதிரி சலுகைலாம் இல்லை. ஸோ இதுதான் கனடாவில் குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சோஷியல் ப்ளஸ் எஜுகேஷன் பெனிஃபிட். இந்த சிஸ்டம் மூலமாக தான் இங்கே லிட்ரஸி வந்து கிட்டத்தட்ட 100% இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எஜுகேஷனுக்கு கனடா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த வீடியோவில் இன்னும் சோஷியல் பெனிஃபிட் என்னென்ன இருக்குது, அதாவது குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய சோஷியல் பெனிஃபிட்லாம் இருக்குது, எக்ஸாம்பிள் மெடிக்கல், அதுக்கப்புறம் இன்னொரு நிறையா இருக்குது, அதை இன்னொரு வீடியோலேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற மற்ற அடல்ட்டுக்கு என்னென்ன சோசியல் பெனிஃபிட் இருக்குதுன்றதையும், அதே மாதிரி அடல்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கவர்மெண்ட் தராங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் கனடாவுக்கு வரதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், ப்ளஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். 2021 நம்ம எல்லாத்துக்கும் கொரோனா இல்லாத ஒரு வருஷமாக, நல்லது ஒரு வருஷமாக அமையறதுக்கு நம்மளாம் எதிர்பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.